இந்த மாஸ்க் முகமூடி அணிவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்னென்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் அதாவது மாஸ்க் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் அதை நீண்ட நேரம் அணிந்திருந்தால் அதில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது இரண்டாவது மூளையில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது மூன்றாவது நீங்கள் பலவீனமாக உணர ஆரம்பிப்பீர்கள் நான்காவது அது மரணத்திற்கு வழிவகுக்க கூடியதாக கூட சில சமயங்களில் இருக்கும் இதற்கான ஆலோசனைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நீங்கள் தனியாக இருக்கும் போது மாஸ்க் அணிய தேவை இல்லை இரண்டாவது முகமூடி அணிந்து ஏசி காரில் நிறைய பேர் வந்து செல்வாங்க அப்படி அது வந்து செல்லக்கூடாது அப்படி ஏசியில கார்ல போற டைம்ல ஏசி நீங்கள் நீங்க போடாமல் பெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் தனியாக இருக்கிற இடங்கள்ல பொதுவாக சொன்னா வீட்டில் இருக்கிற டைம்ல நீங்க பயன்படுத்த தேவையில்ல ஆனா தனிமைப்படுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்க மாஸ்க் அணிய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்க நெரிசலான இடம் மற்றும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் போது மட்டுமே நீங்கள் மாஸ்க் அணிய வேண்டும் அதன் பயன்பாட்டை குறைக்கவும் பெரும்பாலும் உங்களை கூட்டத்திலிருந்து பிரிப்பதன் மூலம் நீங்க என்ன சொன்னால் இந்த மாஸ்க் அணியிறதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் அதாவது நீங்கள் தனிமையாக இருந்தீங்கன்னா அது வந்து பிரச்சனையும் இல்லை எப்போதும் இரண்டு மாஸ்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொன்றும் நான்கு அல்லது ஐந்து மணி நேரத்திற்கு நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் அதே போல முகமூடிகளை நீண்ட நேரம் பயன்படுத்தக்கூடாது முகமுடினா உங்களுக்கே தெரியும் மாஸ்க் அப்படின்னு சொல்லி அது நீங்கள் பத்திரமாக வச்சுருக்கணும் கண்ட இடங்களை நீங்கள் நீங்கள் அணிந்த மாஸ்க்கை வந்து கண்ட இடங்களில் நீங்கள் போடக்கூடாது இன்னொரு விஷயம் பார்த்திங்க சொன்னால் நீங்கள் அணிந்த முகமூடிகளை பிரிதொருவர் அணிவதற்கோ அல்லது பிரிதொருவர் அணிந்த முகமூடியை நீங்கள் அணிவது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் கண்டிப்பாக அதை நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ளவங்களாக இருந்தால் கூட அதை நீங்கள் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் சுகாதார வழிமுறைப்படி இருக்கின்ற மாஸ்களை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் பின்பற்றி நீங்கள் சொன்னால் நீங்களும் இந்த கொரோனா கொடிய நோயிலிருந்து உங்களையும் உங்களை சார்ந்திருக்க ஏனையவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும்